ஆசிரமத்திற்கு வந்த ஆளுநர், வெளியே குவிந்த 300 பேர், காதை கிழித்த கண்டன கோஷங்கள். தமிழ்நாட்டு அரசாங்கத்தை செயல்படாமல் மாற்று அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆர் என் ரவியே தமிழ்நாட்டை விட்டும் திருவண்ணாமலை விட்டும் வெளியேறு வெளியேறு. அதிர்ந்து போன காவல்துறை. ஆன்மீக நகரின் பகீர் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்புக்கு வந்த ஆர் என் ரவி அரசின் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடாமல் திமுக அரசை இயங்க விடாமல் பல்வேறு காரியங்களை செய்த வண்ணம் இருந்தார். மேலும் ஆளுநர் ரவி அரசின் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு எதிராக கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசி தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தார். இதனால் ஆளும் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் திமுகவினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஆளுநர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இத்தகைய சூழலில் கடந்த 10ஆம் தேதியன்று ஆளுநர் ரவி 2 நாள் பயணமாக ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு வந்தார். அங்கு தனது குடும்பத்துடன் வந்திருந்த ஆளுநர் ரவி கிரிவல பாதையில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அதன் பிறகு திருவண்ணாமலையில் சாதுக்கள், விவசாயிகள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆகியோரை சந்தித்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அப்போது அங்கிருந்த திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி, தமிழ்நாடு ஆன்மீகத்தின் தலைநகரமாகும், உலகின் மற்ற நாடுகளைப் போல நம் நாடு இல்லை, பல ராஜ்யங்களாக இருந்த இந்தியா தற்போது ஒரே நாடாக பாரத நாடாக மாறியிருக்கிறது என பேசியிருந்தார். இந்நிலையில் அன்று மாலை 4 மணியளவில் கிரிவல பாதையில் உள்ள ரமணர் ஆசிரமத்திற்கு ஆளுநர் ரவி வருகை தந்தார். இத்தகைய சூழலில் அந்த ஆசிரமத்திற்கு வெளியே விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, சிபிஎம் மற்றும் சிபிஐ உள்ளிட்ட ஏராளமான தமிழக கட்சிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்தனர். அப்போது தமிழகத்திற்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிர்ப்பாகவும் சனாதன ஆதரவாளராகவும் செயல்படும் ஆளுநர் ரவி மறைமுகமாக தமிழ்நாட்டில் பாஜகவின் தலைவராக செயல்படுகிறார் என்று ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வந்தனர். மேலும் கையில் கருப்பு கொடியுடன் களமிறங்கிய தமிழக கட்சிகள் ஆளுநர் எங்கு சென்றாலும் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்றும் அவரை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். அதன் பிறகு அங்கு குவிக்கப்பட்ட ஏராளமான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து அங்கிருந்து வேனில் அழைத்து சென்றனர். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்ட பிறகு ஆளுநர் அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்தார். தற்போது ஆளுநர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதமாச்சரியங்களை தூண்டுகின்றவருமாக தொடர்ந்து முயற்சிக்கின்றார். அதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி இங்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டு மண்ணில், பண்பட்ட தமிழ்நாட்டு மண்ணில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பேராய கருத்துக்கள், பேராய கட்சியினுடைய கருத்துக்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்துக்கள் ஊறிப்போன இந்த மண்ணில், ஜீவா அவருடைய இந்த மண்ணில், பேரறிஞர் அண்ணாவின் இந்த மண்ணில் அவருடைய பெயர்களை கூட உச்சரிக்காமல், சட்டமாமதே அம்பேத்கருடைய பெயரை கூட உச்சரிக்காமல் தொடர்ந்து இரட்டிப்பு செய்துகின்ற, இந்த மக்களை வஞ்சிக்கின்ற, இந்த மக்களை தொடர்ந்து பிளவுபடுத்துகின்ற ஆளுநர் ரவியை எதிர்க்கின்றோம். அவருக்கு எதிரான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் எங்கள் அணியால் தொடர்ந்து நடத்தப்படும். ஆளுநர் பதவியே தேவையற்றது, அதுவும் ஆர்எஸ்எஸ் ஆளுநர் ரவி தேவையற்றவர். வெளியேறு வெளியேறு ஆளுநர் ரவியே வெளியேறு, ஆளுநர் ரவியே வெளியேறு, ஆர்எஸ்எஸ் ரவியே வெளியேறு, சனாதன ரவியே வெளியேறு. திருவண்ணாமலைக்கு வருகை தரும் தமிழ்நாட்டு ஆளுநரை வரக்கூடாது என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இன்றைக்கு கருப்பு கொடி போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கும்
தமிழ்நாட்டில் மதவெறியை பரப்புவதற்கும் வருகை தருகின்ற ஆளுநரே திருவண்ணாமலை விட்டு வெளியேறு, தமிழகத்தை விட்டு வெளியேறு, இனியும் தமிழகத்தில் உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லி இந்த கட்சிகள் எல்லாம் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.